கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:7 நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் வியாதிகள், எங்கு பார்த்தாலும் அங்கே சாவுகள், ஏராளமான சாவுகள், விதவிதமான வியாதிகள். ஆண்டவர் அந்த நாட்களிலே சொன்னார், கடைசி நாட்களிலே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், விரோதமாய் எழும்பும் அநேக விதமான பஞ்சங்கள், அநேக விதமான பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பஞ்ச நோய்கள் உண்டாகும். என்ன உண்டாகும்? பஞ்ச நோய்கள் உண்டாகும் என்பதாக நாம் பார்க்கிறோம். எந்த நோய்கள்? இப்போது எங்கு பார்த்தாலும் நோய்கள், எங்கு பார்த்தாலும் கிருமி நாசினி நோய்கள், கிருமி நோய்கள், எங்கு பார்த்தாலும் வியாதிகள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் மரண அழுகை குரல்கள், எங்கு பார்த்தாலும் மரணங்கள், சாவுகள். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த கொடிய வியாதியின் நாட்களிலே, இந்த கொடிய மரணங்கள் ஏற்படக்கூடிய இந்த நாட்களிலே, இந்த கொடிய தொற்று நோயினாலே மரணங்கள் ஏற்படக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிற ஒரு தைரியமான ஒரு காரியம் என்ன? நீ பயப்படாதே என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவன் கூடாரத்தல்ல, உன் கூடாரத்த. அவ யாரோ எவனும் உன் கூடாரத்தை அணுகாது. நீ என்னை விசுவாசிக்கிறபடினாலே வாதை, இந்த வியாதி, இந்த தொற்று நோய் உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாட்களிலே நீ வியாதியினாலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். அவர் வந்து உன் வீட்டிலே வந்து உன்னை சுஸ்தமாக்குவார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பக்கத்து வீட்டிலே கொரோனா வந்து மறுத்து விட்டான், எதிர்த்து வீட்டிலே மறுத்து விட்டான், பக்கத்து வீதியிலே மறுத்து விட்டார்கள் என்றெல்லாம் நீ பயப்படாதே. உனக்கு வராது, உனக்கு வராது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, மற்றவர்களுக்கு நேரிடுவதை நீ உன் கண்களினால் மாத்திரம் பார்ப்பாய். நீ கண்ணில் தான் பார்ப்ப, அவங்கெல்லாம் மடிந்து கீழே விழுந்து மடிந்து விழுந்து சாவதை உன் கண்களினாலே தான் நீ பார்ப்பாய். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆனால் உனக்கு அது நேரிடாது. உனக்கு அந்த வியாதியினாலே மரணம் நேரிடாது. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நான் வந்து அவனை உன்னை சுஸ்தமாக்கு. அவர் இங்கே வந்து நம்மை சுஸ்தமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுத்த வாக்கை மாறாதவர். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வாக்கு அழிந்து போவதில்லை, அவருடைய வார்த்தை அழிந்து போவதில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நாம் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன கூறுகிறார்? நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன்.
மத்தேயு 8:7 நான் வந்து அவனை அவளை சுத்தமாக்கு. நம்ம அவர் வந்து சுத்தமாக்குகிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே உன்னை சுத்தமாக காத்திருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்ல காத்திருக்கிறார். அந்த நாளிலே ஆண்டவர் குஷ்டரோகியை பார்த்து அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். அவன் சுத்தமானான் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னையும் பார்த்து கூறுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, நான் வந்து உன்னை குணமாக்குகிறேன். என்ன அருமையான வசனம், என்ன அருமையான வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ எந்த வியாதியினாலே நீ இந்த நாளிலே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வியாதி தான் என்ன இந்த நாளிலே? அது எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். உன் சரீரத்திலே வியாதியா? உன் மனதிலே வியாதியா? உன்னுடைய வாழ்க்கையிலே வியாதியா? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த வியாதி உன் சரீரத்திலே வியாதியா? பயப்படாதே, உன் சரீரமானது ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவன் என் ஆலயத்துக்கு அவருடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் அவனை கெடுப்பான் என்பதாக வேதம் கூறுகிறது. கொரிந்தியர் நிருபத்திலே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறாய். உன்னுடைய சரீரமானது ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது. அவர் வந்து தங்கும் ஒரு ஆலயமாக உன்னுடைய சரீரம் இருக்கிறது. இதை நீ சேதப்படுத்தலாமா? உன்னுடைய புகை பிடித்தல், குடித்தல், வேறு தவறான காரியங்களிலே நீ சேதப்படுத்தலாமா? இது ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆலயம். அவர் வந்து தங்கும் இந்த ஆலயத்தை நீ சேதப்படுத்தலாமா? நீ சேதப்படுத்தக்கூடாது. இந்த சரீரமாகிய ஆலயத்தை நீயும் சேதப்படுத்தக்கூடாது, அவரும் சேதப்படுத்த விடவும் மாட்டார். ஆகவே இந்த ஆண்டவருடைய ஆலயத்தை வியாதி வந்து எதுவும் செய்துவிட முடியாது, செய்யாது என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், உன் எந்த விதமான வியாதினாலே உன் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நான் வந்து சுத்தமாக்குவேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, சரீர வியாதி மாத்திரமல்ல, உன் மனவியாதி, அல்லது ஹோம் சிக், உன்னுடைய உற்றாரை, பெற்றோரை, உறவினர்களை, மனைவி, குழந்தைகளை நீ பிரிந்து இருக்கிறாயா? உன்னுடைய ஹோம் சிக் அல்லது உன்னுடைய மனவியாதி, மனத்தில் உள்ள வேதனை, ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக உன் மன வேதனையை, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை, வருத்தங்கள், வேதனைகளை அவர் நீக்கப் போகிறார். உன் மனதில் இருக்கக்கூடிய வியாதியை, இந்த மன வேதனைகளை நிச்சயமாக நான் சுத்தமாக்குவேன், நான் நீக்குவேன். உன் மனதிலே நான் சந்தோஷத்தை உண்டாக்குவேன், சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன், என்னுடைய சமாதானத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன் மன வியாதியை நான் நீக்குவேன். உன் சரீர வியாதியை மாத்திரமல்ல, உன் மன வியாதியையும் நான் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே உன்னுடைய மன வியாதியையும் கூட அவர் வந்து உன்னை சுத்தமாக்குவேன் என்று கூறுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று கூறுகிறார். அதோடு மாத்திரம் உன் சரீர வியாதி மாத்திரமல்ல, உன் மன வியாதி மாத்திரமல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய வியாதியையும் அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். ஆவிக்குரிய வியாதியையும் அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஐயோ, ஆண்டவரிடத்தில் பேச முடியலையே, என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? நான் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விட்டேனே, ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டேனே, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் உன்னைத்து தான் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க காத்திருக்கிறார். ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்க காத்திருக்கிறார். ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து அவர் உனக்காக சிலுவையிலே சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி, உன்னை சுத்தப்படுத்தி, உன்னுடைய ஆத்மாவை கழுவி,
உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அவர் கொடுத்து உன்னை மோட்சத்திலே சேர்க்க வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். இந்த நாளில் உன்னை கூறுகிறார், இந்த வியாதியின் நாட்களிலே, கொடிய வியாதிகளின் நாட்களிலே, கொடிய தொற்று நோய் வியாதியின் இந்த கடைசி கால நாட்களிலே நீ படக்கூடிய வேதனையை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நான் வந்து உன்னை சுஸ்தமாக்குவேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்கிறார். பிரியமான சகோதரர் சார், நிச்சயமாக அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னால் செய்வார், வாக்கு மாறாதவ தேவன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் 16 வயது சிறுவனாக இருக்கும்போது நான் எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே நான் வீட்டில் இருந்தபோது நான் மஞ்சக்காமாலை என்ற வியாதியினாலே பாதிக்கப்பட்டேன். அப்போது நான் எந்த மருந்தும் சுகமாக்கப்படாமல் நான் அங்கே மரண தருவாயிலே நான் படுத்திருந்தேன். அந்த 16 வயது வரை நான் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன். கிறிஸ்மஸ் அன்று மாத்திரம் நான் புது ட்ரெஸ் போட்டுக்கொண்டு அங்கே ஆலய வாசலிலே வெளியே நின்றுவிட்டு வந்து விடுவேன். ஜெபிப்பதோ ஆண்டவரை நினைப்பதோ எதுவும் கிடையாது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் என்னுடைய நிலைமை மிகவும் மோசமானது. நான் மறித்து போய் விடுவேன் என்று எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஒவ்வொரு வினாடியும் நான் எடுக்கக்கூடிய மூச்சு கஷ்டமானது. அடுத்த மூச்சினால் எடுக்க முடியுமா என்ற நிலைமை வந்தது. அப்போது வீட்டிற்கு வெளியே பெட்டி, மரண பெட்டி செய்யக்கூடிய தச்சர்கள் செய்யக்கூடிய அந்த சத்தம் எனக்கு கேட்டது. அங்கே பந்தல் போடக்கூடிய ஒரு நிலைமையை நான் உணர்ந்தேன். ஓ, நாம் மருந்து போய்விடும் என்று சொல்லித்தான் மரணப்பட்டு செய்கிறார்களோ, அங்கே பந்தல் போடுகிறார்களோ என்று நான் நினைத்தேன். அப்போது மூச்சு இன்னும் கஷ்டமானது. எப்படியும் நாம் தலை சாய்த்து விடுவோம் என்று நினைத்து அப்போது தான் நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். நினைத்து பார்த்தேன், ஆண்டவரே, என் பாவங்களையெல்லாம் நீர் மன்னித்து விடும். நான் ஏதோ பெரிய பாவமெல்லாம் செய்யாவிட்டாலும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமை, அங்கே ஆசிரியருக்கு கீழ்ப்படியாமை, இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்கள்லாம் நான் செய்ததுண்டு. சகோதரனை கல்லால் அடித்தது எத்தனையோ சின்ன வயசில் தெரியுமே, எத்தனையோ துஷ்டத்தனம், அந்த மாதிரி பாவங்களே நான் செஞ்சேன். பெரிய பாவங்கள் செய்யலை, இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, எப்படியாவது என் பாவங்களெல்லாம் நீர் மன்னி சாமி, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், எனக்கு நீர் உயிர்ப்பிச்சை கொடுத்தால் நான் உமக்காக என்னுடைய வாழ்நாள் முழு ஜீவிப்பேன் சாமின்னு சொல்லி நான் ஆண்டவரை பார்த்துச்சேன். அப்போது பிரியமான சகோதரனை, சகோதரி, என்ன நடந்தது? ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தது போல் நான் அப்படியே கீழே தரையிலே ஒரு பாய் தலைன்னு போட்டு படுத்து கொண்டிருந்தேன். மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் தலையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் போனது போல் ஒரு வினாடி நேரம் தெரிந்தது. ஒரே வினாடி பளிச்சென்று ஏதோ ஒரு மின்னல் மின்னது போல், ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்து போல் உள்ளந்தலேருந்து உச்சம், ஒரே செகண்ட் தான். அடுத்த செகண்ட் பாருங்கள் பிரியமானல, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பலன் எனக்கு வந்து, நான் மூச்செடுக்க முடியாதவன், தலையை அசைக்க முடியாதவன், நகர்ந்து படுக்க முடியாதவன், அங்கே துள்ளி குதித்து எழுந்தேன், துள்ளி குதித்து எழுந்தேன், எழுந்து என்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்தேன். அங்கே என்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி இருந்தவர்கள் நான் நடந்து வந்ததை பார்த்து அதிசயப்பட்டு போனார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, அந்த நாளிலே தான ஆண்டவர் என்னை தேடி வந்து எனக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த வசனத்தில் நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்ன இதே வார்த்தை அந்த நாளிலே சுமார் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பதாக, 47 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த இந்த நிகழ்ச்சி, 47 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த இந்த நிகழ்ச்சி, பிரியமானவர்களே, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். அதே போல் ஆண்டவர் அந்த நாளிலே நான் அவன் கூப்பிட்ட போது அங்கே வந்து அவர் என்னை சுஸ்தமாக்கினார். இந்த நாளிலே நான் அவருக்காக நான் சாட்சியாக ஜீவிக்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன், இதை அவர் எனக்கு செய்தார், எனக்கு செய்தார், எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தார், நான் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருக்காக நான் வாழ்கிறேன், ஜீவிக்கிறேன் என்று சொல்லி நான் அவருக்காக நான் சாட்சி கொடுக்கிறேன். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆகவே ஆண்டவர் அந்த நாளிலே எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் உலகெங்கும் போய் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். ஆண்டவர் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறேன், மக்களுக்காக ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன்,
சுகமுள்ளவர்களுக்கு ஜெபம் செய்கிறேன், அவர்கள் சுகம் பெறுகிறார்கள், ஆண்டவர் அவர்கள் சுகம் கொடுக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அங்கே வந்து என்னை அவர் சுஸ்தமாக்கினார். நான் அவருக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னையும் கூட பார்த்து அவர் உன்னுடைய வீட்டிற்கு வந்து உன்னை சுஸ்தமாக இந்த நேரத்திலே காத்திருக்கிறார். உன் சரீர வியாதியை போக்க காத்திருக்கிறார். உன்னுடைய மன வியாதியை போக்க காத்திருக்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வியாதியை போக்க காத்திருக்கிறார். உன் சந்தேகங்களை நீக்க காத்திருக்கிறார். உன் கவலைகளை போக்க காத்திருக்கிறார். உன் வியாதிகளை மாத்திரமல்ல, உன் குடும்ப பிரச்சனைகளையும் போக்க காத்திருக்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே அவர் உன் வாசலை, உன் இதயத்தின் வாசலை வந்து தட்டுகிறார். உன்னை சுஸ்தமாக காத்திருக்கிறார். நீ அவரை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது என்று வேதம் கூறுகிறது. ஆகவே இந்த நாளிலே அவரை முழுமையாக விசுவாச, அவரை கடுமையாக அவரை நம்பு, முழுமையாக நம்பு. ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று விசுவாசி. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவைப் போல, சிங்கக்குகையிலே இருந்த தானியலைப் போல நீ விசுவாசி, உன் விசுவாசம் கனப்படுத்தப்படும். நீ விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த நாளில் ஆண்டவரின் வியாதியை, சரீர வியாதியை, உன்னுடைய மன வியாதியை, உன்னுடைய குடும்ப வியாதியை, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், உன்னுடைய எல்லா ஆவிக்குரிய பிரச்சனைகளை நீக்கப் போகிறார். வந்திருக்கிறார், ஏற்றுக்கொள். அவரை அண்டிக்கொள். அவரிடம் ஆசீர்வாதி நீ பெற்றுக்கொள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று சொன்ன எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே உலகம் முழுவதும் எத்தனையோ மக்கள் தொற்று வியாதியினாலே வேதனைப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் வியாதி உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று இந்த நேரத்தில் சொல்லுகிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் வந்து உன்னை சுஸ்தமாக்குவேன், சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்துக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் சரீர வியாதினாலேயோ, மன வியாதினாலேயோ, ஆண்டவரே குடும்ப பிரச்சனைகளினாலேயோ, ஆண்டவரே ஆவிக்குரிய வியாதினாலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் தேவரீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய வியாதியை நீக்கி போடும். அவர்களுடைய வியாதியை இந்த நிமிடத்தில் தானே நீக்கி போடும் ஆண்டவர். அவருடைய கூடாரத்திலிருந்து, வீட்டிலிருந்து வியாதியை நீக்கி போடும். அவருடைய சரீரத்திலிருந்து இந்த வியாதியை நீர் நீக்கி போடும். இந்த நிமிடத்தில் தானே ஆண்டவரே நீர் நீக்கி போடும். நீர் நீக்கி போடுவீர், உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீர், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, அவருடைய வியாதிகளை நீர் நீக்கி போடும். சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இயேசு இரட்சகர் மூலம் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி rawjaysingh@yahoo.com. rjvjayasingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.